ரெக்கார்டிங்கை அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் முதல் செய்ய வேண்டியது, இதுவரை நீங்கள் இதை உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்காட்டி, நீங்கள் செய்ய வேண்டிய WSG சிம்பிள் சிம்பிள் WSG என்ற ஒர்க் ஷீட் ஜெனரேட்டர் என்ற மூன்றெழுத்து முதல், அதுக்கப்புறம் எங்களோட ekalvi.org. இப்போ சில வேலைகளில் இது உங்களுக்கு வேலை செய்யாது, அந்த செக்யூர் வெப்சைட் என்ற வழியாக. அப்படின்னா நான் இப்போ நவதிதன் சருக்கு அந்த லிங்க் ஃபுல் லிங்க் அனுப்பியிருக்கிறேன், அதுக்குள்ளார போனீங்கண்டா வேலை செய்யும், அல்லது திரும்பி திரும்ப ட்ரை பண்ணிக்கண்டா வேலை செய்யும். இப்போ முதலாவதாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கல, இதனால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வழியாக இப்படி இருக்குது. முதல் முதல் அக்கௌண்ட் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்ன்றது தான் நீங்கள் கிளிக் பண்ண வரும். அதில் போனீங்கண்டா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் கட்டாயம் வேணும். ஏனென்று சொன்னால், நீங்கள் தச்சையில் உங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்களா, அல்லது உங்களோட மொபைல் தொலைச்சி போட்டிங்களா, அவங்க திரும்ப வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை திரும்ப எடுக்க வேணும்னு சொன்னால், நீங்கள் இந்த இதில் போய்த்தான் இந்த ஃபொகட் மை அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணி இருந்தால் உங்களோட இமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வரும். அப்படியா, அது இமெயில் கட்டாயம் போட வேணும். நீங்கள் இமெயில் பாஸ்வேர்ட் ரெண்டு தரம் பாஸ்வேர்ட் அடிக்கணும் நீங்கள். இதுதானே. அப்புறம் மொபைல் நம்பர் சூஸ் ஸ்கூல் இருக்குது. இது பெரிசா, இதில் வந்து உங்களோட நூற்றுக்கு மேலே ஸ்கூல் வந்துட்டு, இப்போ உங்களோட ஸ்கூலை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது அல்பபெட்டிக் கோடில் அரேஞ்ச் பண்ண சொன்னால் செய்யலையே அவங்க. இதில் நீங்களும் கூட ஸ்கூல் இல்லையென்று சொன்னால் பெரிய கவலை, அதை கவலைப்படாமல் நீங்கள் உள்ளுக்கு சூஸ் யுவர் டெசிக்னேஷன். நீங்கள் எல்லோரும் டீச்சர்ஸ் தானே, டீச்சர்ன்றதை யூஸ் பண்ணிக்கொண்டு பிறகு உள்ளுக்கு போங்க. ஓகே, இப்போ லாகின், இப்போ நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்க வழியா என் லாகின் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன், என் இமெயில் பாஸ்வேர்ட். இப்போ மற்ற இன்னொரு விஷயம் இதில் பாருங்க, இப்போ புதுசாக சேர்த்த விஷயங்கள் இதில் இருக்குது. உங்களுக்கு இது சம்மந்தமான ஹெல்ப் டாக்குமெண்ட்டும் இதில் கீழே போட்டிருக்குது. மற்றது உங்களோட ஸ்கூலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இதில் வச்சு, அதை பார்ப்போம் பிடிச்சிடறேன். சரி, இப்போ ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் ஸ்கூலுன்ட்டு போட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் என்னென்றால் உங்களோட ஸ்கூல் லோகோவை நீங்கள் இதில் சூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு இதில் சேவ் பண்ணி வச்சுட்டு, அது 5 MB மேற்படக்கூடாது வழக்கமாக, அவ்வளோ பெரிய ஃபைல் வேறு அது உங்களுக்கு. ஆனால் சில பேர் சில பேர் அப்படி ட்ரை பண்ணுவேன், சூஸ் ஃபைல்ன்ற அதை ஃபைல் பண்ணி அவங்க கூட ஓ லோகோவை சூஸ் பண்ணி போட்டு ஸ்கூல் நேமை நீங்கள் டைப் பண்ணணும். அப்படின்ட்டா முதலாவது ப்ராவின்ஸ், இப்போ மன்னார்னு சொன்னால் நோதம் ப்ராவின்ஸ். ஓகே, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் மன்னார், ஜோன் இப்போ உங்களோட ஜோனும் மன்னார் தான், மன்னாரம் ஆடுவோம் மன்னார் போட்டு அங்கால நீங்கள் உங்களுடைய ஸ்கூலுன்ற பேரை சித்தி விநாயகரா சென்ட் சேவியரா ஏதோ ஏதோ ஒரு ஸ்கூலுன்ற பேரை போட்டு செய்வீங்க. டிஸ்ட்ரிக்ட் மன்னார்ன்ட் வரும். ஓகே, கண்டாக்ட் நம்பர் வந்து இப்போ அதிபர்ன்ற நம்பரையோ இல்லை நீங்கள் யார் செய்கிறீங்களோ உங்களோட நம்பரையோ கொடுக்கலாம். ஓகே, இப்படி செய்தோன்னா உங்களோட ஸ்கூல் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம். ஆனால் உங்கள் ஸ்கூலில் அவங்க ஏற்கனவே இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டாம். அப்படியே இந்த இடத்துல நீங்கள் அதை செய்யாமல் உள்ளுக்கு போயிட்டு அங்கே வச்சு செய்யலாம், அங்கே ஸ்கூல் இல்லையென்று சொன்னார். ஓகே, லாகின் பண்ணின உடனே உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். மொபைல் என்று சொன்னால் எப்படி வருமென்று சொன்னால், மொபைல் என்று சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் தான் வரும். மொபைலுக்கு மொபைலுக்கு உங்களுக்கு இப்படி இப்படி நேரோ ஸ்க்ரீன் வேற மண்டு கிலோ உண்டா. அப்போ இப்போ இதில் மொபைலில் வந்து மெனு எல்லாம் இந்த மூலையில் மேலே இருக்கு. இந்த ஸ்கூலுன்றது பாருங்க, ஸ்கூலை சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்கூலுன்ற நேம் இதுக்குள்ள வருது. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணலாம், இப்போ சென்ட் சேவியர் இருக்கான்னு பார்க்கலாம். ஹலோ சேவியர் XA சென்ட் சேவிய வித்யாலயம், அது அம்பாறை. அப்போ மன்னாரான் இல்லை, இப்போ மன்னாரண்டு தேடி பார்ப்போம். சாரி, மன்னார் எம் என்ன ஓகே, மன்னாரில் சித்தி விநாயகர் ஹிந்து காலேஜ் ஒன்று மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு இது வேற. ஓகே, மற்ற எல்லாம் ஒன்றும் செய்யலை. அப்படியால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
ஹலோ தமிழ்லயும் போடலாம் இங்கிலீஷ்லயும் போடலாம், ஆனா ரெண்டையும் கலந்து போடக்கூடாது. இப்ப தமிழ்ல போடுறதா இருந்தால் நீங்கள் இத வந்து தமிழ்ல டைப் பண்ணலாம். கணிதம் 11 உங்கள் பிறகு நீங்கள் தியதியை போடலாம். அண்டேகான் தியதி 16 11 21 பன்னெண்டு சொன்னேன். முரளி மியூட் பண்ணுங்க. நீங்க வரும் என்றால் பயிற்சி 1 நீங்க விரும்பினதை எழுதலாம். ஏனென்றால் நீங்கள் செய்யற எல்லாமே உங்களோட அக்கவுண்ட்ல உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. நீங்கள் திரும்பவும் வந்து அந்த பேப்பரை பார்க்கலாம், பேப்பரையும் ஆன்சர்ஸையும் எடுக்கலாம். அங்கேயே இருக்கும், சேவ் பண்ணியே இருக்கும். 50 பேப்பர் சேவ் பண்ணி இருக்கும். 50 கூடிச்சோண்டா நீங்க பழசுகளை அழிக்க வேண்டியிருக்கு. இப்ப நீங்கள் செலக்ட் ஸ்கூல். இப்ப நாங்கள் உங்களோட ஸ்கூலை சர்ச் பண்ணுவோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்க மன்னார், சாரி தமிழ்நாடு, மன்னார் சித்தி விநாயகர் இருந்ததுன்னு பார்த்தாங்க. ஓகே, அந்த ஸ்கூலை சூஸ் பண்றேன்னா இயர் வந்து ஓகே கிரேட் 10 லெவனும் சேர்த்தும் செய்யலாம், ஒரு வகுப்பும் செய்யலாம். நாங்கள் வித் கனகவிதம் மாதிரி இதில் நாங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ எல்லா வகுப்பையும் சேர்த்துட்டு இந்த செக்ஷன்ஸ் வந்து அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, மெஷர்மெண்ட்ஸ், நம்பர், செட், ப்ரொபபிலிட்டி, இப்படி கொண்ட கூட நாங்கள் சூஸ் பண்ணலாம். 10-ஆம் 11-ஆம் வகுப்பில் உள்ள அல்ஜிப்ரா கொஷின்ஸை நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு கீழே டிஃபிகல்ட்டி லெவலை செட் பண்ணுறது. இப்போ வந்து ஈஸி கொஷின்ஸ், ஓகே 10 ஈஸி கொஸ்டின்ஸ். நீங்கள் வந்து உங்கள் சில வகுப்பு அதேமான ஸ்கூலில் ஏபிசின்னு பிரிச்சிருப்பீங்க. சி வகுப்பு வந்து பிள்ளைகள் ஆக கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் இருப்பீங்க, அந்த பிள்ளைகளுக்கு செட் பண்ண போகிறீங்கன்னா 10 ஈஸி கொஸ்டின்ஸ் செட் பண்ணுவீங்க. மற்றதில் 0 இல்லை 0 போடுவீங்க. ஆனால் அப்புறம் அப்புறம் ஏ வகுப்புக்கு செட் பண்ண போகிறீங்கன்னா சரி இதில் ஒரு ஈஸி கொஸ்டினில் 5, ஒரு மீடியம் கொஸ்டினில் ஒரு 5, டிஃபிகல்ட்டி கொஸ்டினில் ஒரு 5, ஒன்று ஒரு 5 ரேண்டமாக போடலாம். அப்போ 20 கொஸ்டின் நீங்கள் செட் பண்ணுறீங்க, ஒவ்வொரு லெவலில் கலந்து வரப்போகும். நீங்கள் எது மாதிரியும் சூஸ் பண்ணலாம் இருக்குல்ல. ஓகே, அப்போ சரி நாங்கள் இப்படி சூஸ் பண்ணாமல் வகுப்பை செட் பண்ண போகிறோம்னு சொன்னால் 10-11-ஆம் வகுப்பில் சரி இப்போ பாடம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒன்று ஒரு 2-3 வீக்ஸில் சயின்ஸும் சேர்ந்து வந்துடுவேன், சேர்த்துட்டு வந்தாங்க. இதில் வந்து சாப்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ 11.1 முதலாவது, இப்போ 11.6 வந்து இப்போ இந்த முறை ரிமூவ் பண்ணி இருக்குது. இந்த 100 நாள் திட்டத்தை அதுக்குள்ள 11.6 வந்து தூக்கிட்டாங்க. அதே மாதிரி 11.8 தூக்கிட்டாங்க நினைக்கிறேன். அது அது உங்களை உங்களுக்கு தெரியும் என்ன விட கூட. இப்போ சரி முதலாவது இப்போ எண்கள் இந்த சாப்டரை சூஸ் பண்ணோம். அப்போ அதே மாதிரி இதே மாதிரி தான் சூஸிங்க. அதே மாதிரி நாங்கள் இஎல்சி டாப்பிக்காயும் சூஸ் பண்ணலாம். இப்போ சரி அட்சர கணித பின்னங்கள் இஎல்சி டாபிக் அப்படின்னு சூஸ் பண்ணிங்க, பேப்பர் செட் பண்ணலாம். இப்போ 3 ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு எப்படி செய்கிறது. மற்றது செக்ஷன், பேப்பரில் வர செக்ஷன் பார்ட்டே மட்டும் சூஸ் பண்ண, 1A மட்டும் சூஸ் பண்ணலாம், 1A அண்ட் 1B சூஸ் பண்ணலாம், பார்ட் 2 சூஸ் பண்ணலாம், அல்லது தனியாக ஒன்றை சூஸ் பண்ணலாம். நீங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இதில் விரும்பினமாக செய்யலாம். இது இது உங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். முக்கியமாக இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ காலம் உங்கள்கிட்ட கையில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் கலந்துருக்கும், எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கன செக்ஷன்ஸை ரிமூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ அதெல்லாம் அதை இதுக்குள்ளால் ஈஸியாக செய்யலாம் அப்படின்ற காட்டுறேன் நான்.
இவ்வளவும் செய்துட்டு நீங்க என்ன செய்யணும் வேண்டா, அடுத்த ஜெனரேட்ன்ற ஒரு பட்டன் உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன், ஜெனரேட்ன்ற ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு உங்களுக்கு பேப்பர் வந்து அந்த லெஃப்ட் சைட்ல இ கல்வின் லோகோ இருக்கும், ரைட் சைட்ல உங்களோட ஸ்கூலுன்ற லோகோ வரும், இதுல வந்து பாடம் இந்த மேல நீங்கள் போட்ட டைட்டில் வருது, ஸ்கூலுடைய நேம் வருது, என்னென்ன பகுதிகளில் இந்த பேப்பர் இருக்குது, எவ்வளோ குவெஸ்டனுக்குமான டைம் வருது, இந்த டைமில் சில வேலை பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் அதை ஓட்ட பண்ண வேண்டி வரலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ சில சில குவெஸ்டனில் எங்களுக்கு சில ஃபோன் பிரச்சனை இருக்குது, அதை சூஸ் பண்ண தெரியும். இப்போ நாங்கள் இந்த லெவலில் வச்சு, இது வந்து ப்ரீவியூ லெவல், இந்த லெவலில் வச்சு நாங்கள் சரி இப்போ இது வந்து இந்த மாதிரி சிலபஸில் இல்லை, நாங்கள் ரிமூவ் பண்ணணும்டா, இந்த 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 ரெட் கலர் பட்டனை அமர்த்தி விட்டால் அது கேட்கும், உண்மையாக ரிமூவ் பண்ண போறியா ரெண்டு, எஸ் கன்ஃபார்ம், ஓகே போயிட்டு, ஓகே வில் ரிமூவ் திஸ் அஸ் வெல், ஓகே கன்ஃபார்ம். இப்போ இதுக்குள்ள எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாம் சிலபஸுக்கு இந்த மாதிரி வாரதானா அண்டு இதுக்குள்ள வச்சு செக் பண்ணி போட்டு நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறோம். முடிஞ்ச உடனே இப்போ வந்து கீழே பாருங்க ரெண்டு பட்டன் வருது, ஒன்று டவுன்லோட் ஆன்சர், ஒன்று டவுன்லோட் பேப்பர். டவுன்லோட் பேப்பர்ன்றதை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு 10 செகண்ட்லேயே எங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எங்களுக்கு குவெஸ்டின் பேப்பர் வந்துடும். இப்போ இது வந்து உங்களோட மொபைல் ஃபோனின்ற குவாலிட்டிலேயோ, உங்களோட கம்ப்யூட்டர்ன்ற குவாலிட்டிலேயோ, உங்களோட இன்டர்நெட்டின்ற குவாலிட்டிலேயோ தங்கி இல்லை. இது முழுக்க இந்த கல்குலேஷன் எல்லாம் செய்யறது அந்த இனியிலேண்ட வேர்ல்டில் பெஸ்ட் சர்வர் அமேசான் வெப் சர்வீஸ்ன்னு சொல்லி அவங்களோட இனியிலேண்ட வெரி எக்ஸ்பென்சிவ், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் அவங்களுக்கு பே பண்ணுறோம் இதுக்கான அவங்களது சர்வருக்காக. உங்களோட எந்த விதமான மொபைல் ஃபோனோ, அது ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், விண்டோஸாக இருக்கலாம், வேறு எந்த சைனீஸ் ஃபோனாக இருக்கலாம், அது எதுலேயுமே இது வேலை செய்யும். ஏன்னா அது உங்களோட பிளாட்ஃபார்மில் தங்கி இல்லை. இதில் பாருங்க, இதில் முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த இந்த இதில் ஒரு குவெஸ்டனுக்கு கீழே ரெஃபரன்ஸ் இருக்குது, கேஎஸ்டிஏ 79 MM ஃபார் மேட்ஸ், கேஎஸ்டிஏன்ற கே சசிதரன் அவர்கிட்ட குவெஸ்டன் இது. அப்போ இந்த அதே நேரத்தில் இந்த இதுன்ற கீழே இந்த செக்ஷனில் 11வது வகுப்பான் 7 சாப்டர்ல வர க்வெஸ்சன் இது. சரி, அப்ப இது உங்களுக்கு தேவையில்லையா, இதை நீங்க ரிமூவ் பண்ணலாம். அந்த நாங்கள் சேவ் பண்ணிக்க அந்த ரெஃபரன்ஸ்ன்றது எஸ் அண்ட் இல்லாமல் நோ ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அப்புறம் அதில் கொடுத்தீங்கன்னா இது வராது. ஆனால் இது இருந்தால் நல்ல உங்களுக்கு ரெண்டா உங்களுக்கு பார்க்கலாம். இங்கே இந்த க்வெஸ்சன் லைட்டாக தான் பாருங்க, உங்களுக்கு பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் MPP18 பாஸ் பேப்பர் 2018 பாஸ் பேப்பரில் வந்த குவெஸ்டன், அதுன்ற ஐடி வந்து 24. இது வந்து எங்களோட ஐடி, எங்கள்கிட்ட உள்ள டாட்டா பேஸில் அந்த இந்த குவெஸ்டனுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இதுதான். இந்த குவெஸ்டன் பற்றின எந்த ஒரு டிஸ்கஷனுக்கும் நீங்கள் இந்த ஐடியை தான் பார்க்கலாம். இதை பார்க்கணும்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும் இது பாஸ் பேப்பர் 18 வந்த குவெஸ்டன். அதே மாதிரி கீழே போனீங்கள் சொன்னால் அதே மாதிரி இதுவும் பாஸ் பேப்பர் 19, இது இது எங்களோட டாக்டர் அனுஷா ப்ரிப்பேர் பண்ண ஒர்க் ஷீட்டில் இருந்த குவெஸ்டன் MANUS. இது வந்து எம் கிளினச்சி, இது வந்து அந்த கணித சிறகுகள் என்று சொல்லி கிளினச்சி ஜோன் அவை ப்ரிப்பேர் பண்ணின அதில் இருந்து வந்த எடுத்த குவெஸ்டன். சரிதானே, இப்படி எங்களோட ரிசோர்ஸஸ் இதெல்லாம் நாங்கள் அவையின் பெர்மிஷனோட நாங்கள் எடுத்து போட்டிருக்கிறோம். ஓகே, இதை நீங்கள் மொபைல் ஃபோனாக இருந்தானே, லேப்டாப்பாக இருந்தால் என்ன இருந்தால் நீங்கள் டவுன்லோட் இதை கீழே பாருங்க, யார் இந்த பேப்பர் டைட்டில், இதை யார் உருவாக்கினதுன்ற டீட்டெயில் எல்லாம் இதில் விழுது. உங்களை நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்குள்ள அதை செய்கிறீங்களோ அது வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், வைபரில் அனுப்பலாம், பிரிண்ட் பண்ணலாம், என்னவும் செய்யலாம். சரி, நாங்கள் இப்போ டவுன்லோட் ஆன்சர் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் பார்ப்போம். டவுன்லோட் ஆன்சர் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்சர் வந்து பாருங்க, எங்களுக்கு அந்த டவுன் குவெஸ்டன் எப்படி
சேரண்டு இருக்குது. அதே நேரத்தில் அந்த க்வெஸ்சன் ஐடியும் பெறுது. அதே நேரத்தில் இந்த க்வெஸ்சனை வந்து வீடியோவில் எப்படி இந்த க்வெஸ்சன் சேரன்னு சொல்லி அந்த டீச்சர் விளங்கப்படுத்துறதும் பெறுது. அதை அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோவில் இந்த க்வெஸ்சனுக்கு எக்ஸாக்டாக போகும். தான் இருக்கு. நமக்கு தெரியும் பின்னங்கள்ட வகுத்தல் இருந்தால் நாங்கள் வகுத்தலை பெருக்கலாம் மாற்றி தான் செய்வோம். அப்போ இந்த பெருக்கலாம் அந்த பிரித்தல் பெருக்கலாம் மாறும் போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் வலது பக்கம் உள்ள பின்னும் அப்படியே நிகர் மாற்றம் அடையும். அதாவது 9 தொகுதிக்கு போயிடும், ஏபி பகுதிக்கு வந்துடும். பிறகு சுருக்கக்கூடிய பெருமானங்களை நாங்கள் சுருக்குவோம். மேலேயும் கீழேயும் இப்படி பெருக்கல் அடையாளம் இருக்கும் போது தான் சுருக்கலாம். மேலே கீழே பகுதி தொகுதி என்று சுருக்கக்கூடிய பெருமாள். சரி, இப்போ இவ்வளவும் நீங்கள் பார்த்தீங்க. நான் திரும்பவும் இருக்காது. ஓகே, சாரி. ஓகே, இதில் இப்போ நாங்கள் இப்போ டேஷ்போர்டுக்கு திரும்ப போகிறேன். இப்போ டேஷ்போர்டில் வந்து இதில் வந்து இப்போ இந்த இந்த நான் சொன்ன அந்த பிரிண்ட் ஆப்ஷனில் வந்து இந்த எஸ் அண்டருக்கு பல நோ கொடுத்தீங்கன்னு சொன்னேன், அந்த குவெஸ்டனுக்கு கீழே வர அந்த ரெஃபரன்ஸ் டீட்டெயில் வராது. சரிதானே? மற்ற இதில் வேறு என்ன இருக்கு, குவெஸ்டன் பேப்பர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணின ஷீட் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளார ப்ரிப்பேர் பண்ண மற்ற ஒருத்தரும் பார்க்க இயலாது. இதில் வந்து இந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே சேவ் பண்ணியிருக்கு. நீங்கள் அதை விரும்பினால் இந்த டிலீட் பட்டனை அமைத்து டிலீட் பண்ணலாம். இதில் ஆன்சரும் இருக்குது, பேப்பரும் இருக்குது, ஆன்சரும் இருக்குது, ரெண்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த அந்த பேஜ் அதுக்கான ஐடியாலும் இருக்குது. இப்போ அக்னாலேஜ்மெண்ட் வந்து இதில் யார் யார் ஹெல்ப் பண்ணவன்றது முக்கியமான இந்த மிஸ்டர் சசிதரன் என்று ரக்மான சஞ்சோன்ஸ் டீச்சர் மற்றது விதுஷன் அண்டு ஜப்னா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் ஆள் இருக்க உங்களோட கல்விக்கு மேத்ஸ் டீச் பண்ணுறவர் டாக்டர் அனுஷா ஸ்ரீதரன் மெல்பர்னில் இருக்கிறார், மெத்யூ ஆந்தனி ஸ்ரீபாத காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், மற்றது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனில் இருந்து என்ன மாடல் குவஸ்டின்ஸ் எடுத்துனாங்க, மற்றது கிளிநொச்சி அந்த கணிதத்தி ஜோன் ஆக்கள் ப்ரிப்பேர் பண்ண கணித சிறகுகள் எல்லார்ட்டையும் நாங்கள் பெர்மிஷன் எடுத்தால் அந்த கொஸ்டினை நாங்கள் பாவிக்கிறோம். நீங்கள் இது சம்பந்தமான க்வெஸ்சன்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதாவது சில க்வெஸ்சனை நாங்கள் நீங்கள் ஈஸி என்று போட்டிருக்கீங்க ஆனால் அது கஷ்டம், அல்ல கஷ்டம் என்று போட்டிருக்கீங்க அது ஈஸி, அல்ல இந்த க்வெஸ்சன் ஆன்சரில் பிள்ளை இருக்குது, இருக்கலாம். இது எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் எடிஷன் பிள்ளைகள் வர சான்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பிரச்சனை என்ற இந்த க்வெஸ்சனுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் போடணும். போட்டால் தான் எங்களுக்கு தெரியும். அது ரெஃபரன்ஸ் இல்லாட்டி எங்களால் ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 2000 க்வெஸ்சன்ஸ் இருக்குது இப்போதுக்குள்ள, அதுக்குள்ள 30 எடுக்க இல்லை எங்களுக்கு. ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டால் மாத்திரம்தான் எங்களால் அந்த க்வெஸ்சனை கண்டுபிடிக்க முடியும். அது சம்மந்தமான நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம், இதில் எழுதி போட்டு எங்களுக்கு அனுப்பி சென்டண்டாக எங்களுக்கு வந்துடும். ஹெல்ப் அண்ட் டாக்குமெண்ட், ஹெல்ப் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் ஏதோ ஒரு பகுதியும் எப்படி பாவிக்கிறேன்னு சொன்னால் PDF ஃபார்மேட்டில் எங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீல்டும் எப்படி பாவிக்க வேணும்னு சொல்லி டீட்டெயில் இருக்கு. சரிதானே? அடுத்தது இதில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம் என்னென்ன ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி. இந்த ஸ்கூலில் உங்களோட ஸ்கூல் இல்லையென்று சொன்னால் நீங்கள் கிரியேட்ன்றதை போய் இங்கே இதில் கிரியேட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் அல்பாபெட்டிக் ஆர்டரில் போட்டிங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த அல்பாபெட்டிக் ஆர்டருக்கு முதல் ஃபர்ஸ்ட் சிபி அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ப்ரொவின்ஸ் தான் அல்பாபெட்டிக்கில் வேறு. சரிதானே? இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் 50 ஸ்கூல் ஒரு லைனில் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை தேடி பார்த்துட்டு இப்போ நொதோம் ப்ராவின்ஸில் நொதோம் ப்ராவின்ஸில் இங்கே இருக்குது. நொதோம் ப்ராவின்ஸ் தேடி பார்த்துட்டு உங்களோட ஸ்கூல் இல்லையன்ற உடனே நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட்டுக்கு போய் இதை வந்து உங்களோட லோகோவை அப்லோட் சூஸ் ஃபைல் அந்த ஃபைலில் போய் லோகோவை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கூலுடைய நேமை நம்ம சொன்ன மாதிரி ப்ராவின்ஸ் சாரி ஏ ப்ராவின்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜோன் ஸ்கூல் நேம் இமெயில் அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் என்ன போடுங்க இதெல்லாம் கட்டாயம் இல்லை. இந்த ரெட் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கட்டாயம். சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். நீங்கள் இது சம்மந்தமான ஏதாவது எங்களுக்கு எங்களை ஹெல்ப் தேவைன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப்களாலேயோ இதுக்களாலேயோ உங்களை கண்டாக்ட் பண்ணலாம். இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்கலாம். அவ்வளோதான், இது சிம்பிள். இது வந்து இப்போ ஒன்று சொல்லலாம், நீங்கள் இப்போ வந்து எல்லா வேலையும் இப்போ கேள்வியும் கொடுத்து நீங்கள் ஆன்சரும் கொடுத்து வீடியோவும் கொடுத்தா எங்களோட வேலை என்னென்னு கேட்கக்கூடிய நீங்கள்
உங்களுக்கு நீங்க படிப்பிக்கலாம். இந்த இந்த இதுக்கு மிரக்கடாமல் புதுசா புது சிலபஸுக்கும் அதுக்கும் இதுக்கெல்லாம் புதுசு புதுசா ஒர்க் ஷீட்டுகளும் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ற நேரத்தில் நீங்கள் வேறு ஏதும் பிரயோசனமாக செய்யலாம். ஓகே, நன்றி சந்தர்ப்பத்துக்கு. அவங்கப்படத்தில் நவதியன் சாருக்கும் இதை அவங்கப்படி தந்த மேடம் கிரேஸுக்கும் உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். உங்களுக்கு ஏதாவது சம்பந்தமான கேள்வி இருந்தால் நீங்கள் இதுலயே இப்பவே கேட்கலாம். சார், இதுல இந்த ரெண்டு கேள்வி கேட்கலாம். ஒன்று, நீங்கள் பென்ட்ரைவ் பாவிக்கிறத பற்றியும் சொல்லுங்க, எப்படி போகுது, பிள்ளைகள் பாவிக்கணுமோன்றதையும் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் தந்து இப்ப மோர் தென் 2-3 மந்த்ஸ் ஆகுது உங்களுக்கு. என்ன நீங்க உண்மையா ஓரளவு செய்திருப்பீங்கள் தானே, அதையும் ஒருக்கா சொல்லுங்க. மற்றது இதுல ஏதாவது உங்களுக்கு என்ன கேள்வி என்றாலும் கேளுங்க. இப்ப பள்ளிக்கூடங்கள் இல்லையென்று சொன்னா நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் இந்த லிங்கை கொடுத்துருக்கிற நவநீதன் சார்கிட்டையும் தயாலினி உங்களோட விலைக்கல்வி பணிப்பாளர்கிட்டையும் நீங்கள் அந்த லிங்கை வேண்டி எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எல்லா